உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸின் ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல். தமிழகம் எங்கும் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ் விற்பனையாளர்களை அணுகவும். அனுஜ் ஸ்டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். இவர் அண்ணாமலை அவர்கள் எனக்கு ஒருத்தர் சொன்னார், இவர் எப்படி வந்து தமிழ்நாட்டினுடைய பிஜேபி தலைவரானார் அப்படின்றதுக்கு ஒரு சம்பவம் சொன்னார். மோடி அவர்கள் ஒரு நாள் தமிழ்நாட்டினுடைய பிஜேபிக்கு யாரை தலைவராக போடலாம் அப்படின்னு சொன்னோடனே ஒரு நாலு பேர் அவர் மோடி முன்னாடி உட்கார்ந்துருக்காங்க. அதில் ஒருத்தர் எழுந்திச்சார், ஐயா என் பேர் பொன் ராதாகிருஷ்ணன், என்ன நீங்கள் அந்த தலைவருக்கு போடலாமே, ஏன் நீங்கள் என்ன சாதனை பண்ணீங்க அது சொல்லுங்கள் அப்படின்னோடனே அவர் சொன்னார், நாகர்கோயிலில் ஒரு ஆற்றுல குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு பெரிய முதலை வந்துச்சுங்க, அந்த முதலைய என்ன காலை ஏதோ கவுது அப்படின்னு பார்க்கும்போது பின்னாடி பார்த்தா ஒரு பெரிய முதலை கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு, நான் விடுவேனே அப்படியே சுழட்டி அப்படியே பந்து மாதிரி இருந்துச்சு அந்த முதலை முதுகில் ஏறி உட்காந்துக்கிட்டேன், சல்லுன்னு அப்படியே கொண்டு கரையில் விட்டுச்சுங்க. இவ்வளோ பெரிய ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் எந்த தலைவராக்குங்க அப்படின்னா இன்னொருத்தர் அண்ணன் எல்முருகன் சார், அவரு சொன்னாலும் இருங்க நீங்கள் என்ன பெரிய சொன்னால் அதுக்கு இடையில் நம்ம அண்ணன் உமிழ்நீர் ராஜா இருக்கார்ல, எச் ராஜா தானே அவரே, ஆமாம் அண்ணன் அவரு, ஹலோ இருப்பேன் நான் என்னுடைய கதையை சொல்லிடுறேன், ஆ ஜி ராஜாஜி நீங்கள் சொல்லுங்க ஜி அப்படின்னு அவர் சொன்னார். நான் வந்து ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஏத்தாக்கில் ரெண்டு பெரிய மலைப்பாம்பு வந்துச்சுங்க, மலைப்பாம்பா ஐய அது சுற்றி கொன்றுங்க அப்படின்னா அதெல்லாம் கிடையாது, இந்த ரெண்டு பாம்பையும் வாழை பிடிச்சி அப்படியே முடிச்சு போட்டு இருக்கிட்டேன், இது இங்கே இழுக்க அது அங்கே இழுக்க டைட் ஆயிடுச்சு, எவ்வளோ பெரிய ரெக்கார்ட் நான் பண்ணியிருக்கிறேன்னு ஓ உட்காருங்க ஜி அப்படின்னா. அடுத்தாப்பில் எல்முருகனா, எனக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க, என்ன ஒரு கரடி துரத்துக்கிட்டே வந்துச்சு, நான் அப்படியே ஒரு மலை மேலே ஏறி ஓட ஆரம்பித்தேன், கரடி பின்னாடியே துரந்துச்சு, மலை உச்சிக்கு போயிட்டேன், இந்த பக்கம் பார்த்தா கீழே விழுந்துருவேன், இந்த பக்கம் பார்த்தா கரடி துரத்துது, திடீர்னு என்ன பண்ணேன் தெரியுமா, ஒரு கழுகு வந்துச்சு அது காலை பிடிச்சி தொங்கி அப்படி ஏறல வந்து ஒரு இடத்துல இறங்கினேன், அதுதான் நம்ம பாராளுமன்றத்துக்கு முன்னால் கூட தூக்கி போட்டு போயிட்டேங்க அப்படின்னா, ஓ அது நீதானா அந்த கழுகுலேருந்து வந்து விழுந்தது அப்படின்னு மோடி வந்து அவரை அமைச்சராக்கி விட்டார். கடைசியில் நம்மால் அண்ணாமலை சார், ஹலோ அவன் இந்த பிஜேபியினுடைய தலைவராக இருக்கு, எனக்கு தான் தகுதி இருக்கிறார், அப்போ இவ்வளோ பேர் இவ்வளோ விஷயம் சொன்னாங்களே நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு, அப்போ நான் திருவண்ணாமலையில் நடந்து போயிட்டுருக்கும்போது ஏத்தாக்கில் ஒரு யானை வந்துட்டேங்க, அந்த யானைக்கு வந்து மதம் பிடிச்சிருச்சு, மதம் பிடிச்சிருச்சு அப்புறம் என்னாச்சு, நான் சாதாரண ஆளா நல்லா டெய்லி ஜிம்முக்கெல்லாம் போய் உடம்புலாம் டெவலப் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த யானை வாழை பிடிச்சி கரகர கர 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 கரகரன்னு சுற்றி தூக்கி எரிஞ்சங்க, அந்த யானை இதுவரைக்கும் எனக்கு ரிட்டர்ன் வரவே இல்லை, ஆ அவ்வளோ பெரிய ஆளானே, அப்போ நீதாயா தமிழ்நாட்டுக்கு சரியான ஒரு பிஜேபியினுடைய தலைவர் அப்படின்னு சொல்லி அவர் தலைவரான அந்த கதை அதுதான். கிட்டத்தட்ட இந்த சாமியாரவர்களுக்கு இதுவரைக்கும் இப்போ நாட்டில் வந்து ரொம்ப நியாயமான விஷயங்கள் நடக்கு அப்படின்றத நம்ம அவர் வந்து எதிர்ப்பு தெரிவித்தார், அவர் படத்தை காமிக்கிறாரு, அறுவலை காட்டுறாரு, இதெல்லாம் ஒரு வன்மையை தூண்டுற விஷயம் அப்படின்றத இன்று வரை இந்த இன்றைக்கு நாட்டை சுரண்டி கொண்டிருக்க அழித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மோடி அரசிலிருந்து யாராவது ஒருத்தர் அவரை வந்து சத்தம் பண்ணாங்களா, திட்டினாங்களா, இல்லை ஏதாவது அறிவுரை சொன்னாங்களா, அப்படிலாம் பண்ணக்கூடாதுப்பா, அந்த 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 விஷயங்களை இன்ன வரைக்கும் பண்ணாத போது இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், எனக்கு தெரிஞ்சு நம்ம இளம் சிங்கம் அவர்களை பார்த்து கிட்டத்தட்ட அங்கே வரைக்கும் அதே பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட்டை வீக்குங்கிற மாதிரி அங்கே வரைக்கும் ஆடி போய் உட்காந்துருக்காங்க, நம்மால் அசரவே மாட்டேங்காப்லே, நான் கூட யோசனை ஏய் என்னப்பா 10 கோடி 20 கோடிக்காங்களே அப்படின்னு பார்த்தா நம்மளால் அடுத்த மடையில் சொல்லுறாலோ, எது வந்தாலும் நாங்கள் சந்திக்க தயாருங்க, நாங்கள் இப்படி தாங்க பேசுவோம், நான் முடிஞ்சதை பாரு அப்படின்னா, அதுதான் நம்ம இளம் சிங்கத்தினுடைய அந்த கரிசனை. கிட்டத்தட்ட இப்போ அடுத்து என்ன அப்படின்னா, பிஜேபியினுடைய இந்த கடைசி கால ஆட்சியில் ஜே ஜே அப்படின்னு இருக்குன்னு நினச்சி நம்மெல்லாம் பண்ண அந்த விஷயங்கள்லாம் போய் வெறும் பிபி மட்டும்தான் இருக்குது, பிபி எல்லாருக்கும் எகிரி போச்சுல, உடனே நம்மால் என்ன பண்ணார், இந்த பிபியை பூரா இறக்கணும் அப்படின்னா கேஸை ஒரு 200 ரூபா குறைச்சிருவோம் அப்படின்னா, உடனே
நம்மளுக்குள்ள ஆச்சரியம், எப்படி 200 ரூபா குறைச்சாங்க அப்படின்னு. அட விடுப்ப, அவன் இப்படி தான் நமக்கு 200 குறைப்போம், அப்புறம் அடுத்து 600 ஏற்றுவோம், அது நமக்கு வந்து கைவந்த கலை தானே அப்படின்றத இன்ற வரைக்கும் செயல் அப்படி சொல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த அந்த ஆட்சியை வந்து நாம் விரட்டி விடணுமா வேண்டாமா, அதுக்கான வேலையை இந்த மேடையிலேருந்தே ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடைய தோழமை கட்சிகள் அனைவரும் கிட்டத்தட்ட இருக்கு, இப்போ இருந்தே நம்ம தயாராகிடும். கிட்டத்தட்ட பிஜேபிக்கார ஒருத்தர் ரொம்ப வசதி வாய்ப்போடு இருந்திருக்கார். அப்போ வெளிநாட்டிலிருந்து அவருடைய நண்பர் ஒருத்தர் அவர் பிஜேபிக்காரர் வீட்டுக்கு வந்திருக்கார். வந்த உடனே, ஐயா நீங்கள், நான் பிஜேபி கட்சியில் முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கேன். ஆமாம், என்னங்க இவ்வளோ பெரிய பங்களா, கிட்டத்தட்ட ஒரு 50 ஏக்கரில் ஒரு பங்களா கட்டியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் இந்த பங்களாவுக்கே நீங்கள் ஆச்சரியப்பட்ட எப்படி, இதை விட இன்னொரு ஒரு பங்களா கட்டிக்கிட்டு இருக்கேன், அடுத்த தடவை பார்க்கும்போது நீங்கள் கண்டிப்பாக என் வீட்டுக்கு வரணும் அப்படின்னோடனே, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி இந்த வெளிநாட்டுக்காரர்கிட்ட கேட்டார். அப்போ வெளிநாட்டுக்காரர் சொன்னார், நான் வந்து இந்த பாலம்லாம் கான்ட்ராக்ட்டு எடுத்து கட்டி விட்டு அங்கே இது சேல் பண்ணிகிட்டு இருக்கோம், அங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அப்போ நீங்கள் நானும் அதே வேலையை தான் இந்தியாவில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். இந்தியாவில் இருக்கக்கூடியவர் ஒரு நாள் வெளிநாட்டுக்கு போகிறார். போகும்போது இவர் மிரண்டு போனார், அவர்கிட்ட கேட்கார், என்னங்க நானாவது இப்போ வசிக்கிறது வந்து 50 ஏக்கர் இடத்துல தான் ஒரு பங்களா கட்டியிருக்கேன், நீங்கள் 200 ஏக்கரில் கட்டியிருக்கீங்களா எப்படி அப்படின்னு கேட்டோன்னு அவர் சொன்னார், இங்கே பாருங்க என் வீட்டு மாடிக்கு வாங்க அப்படின்னா, அந்த மாடு என்னத்தை பெருசாக காமிச்சிட போகிறாரு, வாங்கையா போவோம் அப்படின்னு சொல்லி மாடிக்கு போகிறார். இந்த மாடியிலேருந்து அப்படி காமிச்சார், அதோ அந்த வெளிநாட்டுக்காரர் சொல்கிறாரு, யார் நம்ம பிஜேபி பார்ட்டிக்கிட்ட, அதோ தெரியுது பாருங்கள் ஒரு பாலம் அப்படின்னாரு. நம்மளால் அப்படியே பார்த்தாப்புல, ஆமாங்க பிரம்மாண்டமாக ஒரு பாலம் தெரியுதே, அதில் கிடச்ச காசில் தாங்க இந்த வீட்டை நான் கட்டினேன் அப்படின்னு அவர் பெருமையாக சொன்னவனே, ரொம்ப மகிழ்ச்சி, தமிழ்நாட்டுக்கு வரும்போது என்னுடைய புது வீட்டுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு. ஒரு 6 மாதம் கழித்து இந்த வெளிநாட்டுக்காரர் இங்கே வரார், இந்தியாவுக்கு வரார். வந்தோடனே நம்மால் காரை ஏர்போர்ட்டுக்கு அனுப்பிட்டேன். அப்படியே பிக்கப் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கும்போது, எங்கே இருக்கு உங்கள் வீடு, ஏற்கனவே நான் வந்தேன் அந்த வீடு தானே, அது சின்ன வீடு, இப்போ கட்டியிருக்கேன் பாருங்கள் ஒரு வீடு அப்படின்னு கேட்டால், 500 ஏக்கர்லாம் கட்டியிருக்காங்க. அப்படியே மிரண்டு போனார் அந்த வெளிநாட்டுக்காரர், எப்படிங்க நீங்களும் நானும் ஒரே தொழில் தான் பண்ணுறோம், நான் வெளிநாட்டில் பண்ணுறேன் நீங்கள் இந்தியாவில் பண்ணுறீங்க, ஆமாம் எப்படின்னு தானே நீங்கள் ஆச்சரியப்படுறீங்க, வாங்க நீங்களும் மாடி கூட்டு போனீங்களே நானும் மாடி கூட்டு போகிறேன்னு சொல்லி அவர் அப்படியே மாடி கூட்டு போனார். அது தெரியுது பாருங்க ஒரு பாலம் அப்படின்னார். வெளிநாட்டுக்காரர் அப்படியே பார்க்குறாரு, எங்கெங்க ஒன்றையுமே காணோம், ஆனால் அங்கே தெரியுது பாருங்க ஒரு பாலம், ஏங்க அங்கே பாலமே இல்லையே அப்படின்னார். அதில் கட்டினது தாங்க இந்த பங்களா அப்படின்னார். இன்றைக்கு நாட்டு மக்களை வந்து அந்த அளவுக்குத்தான் இந்த நாட்டை, அதாவது முடிவுக்கு வரப்போகின்ற இந்த அரசாங்கம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு. இவை எல்லாவற்றையும் ஓட ஓட விரட்டக்கூடிய அந்த அந்த பவர், ஆமாம் இப்போ இதில் வந்து அடுத்து யார் இந்த நாட்டினுடைய பிரதமராகணும் அப்படின்ற முடிவு பண்ணுறதே நம்முடைய தானை தளபதி, தமிழகத்தினுடைய ஒளிவிளக்கு அப்படின்னு சொல்ல ஐயா தளபதி யார், அவர்களும் அந்த ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறது நமக்கெல்லாம் ஒரு மன நிறைவை தருது. அதனால் வருகின்ற அந்த தேர்தலை அண்ணன் சேகர் பாபான்னு ஒரு அற்புதமான மேடையை போட்டு கொடுத்து அந்த பிரச்சாரத்தை இங்கேயே ஆரம்பிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்த அண்ணனுக்கும் என்னுடைய அன்பான நன்றிகளை சொல்லி, மீண்டும் நம்ம தான் அடுத்து அங்கே மேலையாக ஆட்சியை பிடிக்கிறோம். இன்னும் 20 வருஷம் ஆனாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை யாராலும் எதுவும் செய்ய முடியாது. 20 வருஷத்துக்கும் நம்முடைய தளபதி அவர்கள்தான் முதலமைச்சர். 20 வருடங்களுக்கும் நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சராக அண்ணன் சேகர் பாபு மட்டும்தான் இருக்க முடியும் என்பதை இந்த நேரத்தில் அன்போடு சொல்லி வரும் தேர்தலை சந்திக்க எதிர்கொள்வோம். வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம் என்பதை அன்போடு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.